Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, factorize 2x square minus 15x minus 27. So, we will factorize sum of the roots, product of the roots. So, first product of the roots, sum of the roots. Product of the roots is 2 into minus 27 with the sign. So, 2 into minus 27 is minus 54. Sum of the roots என்னது? Minus 15. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா minus 54 இங்க போட்டுக்கணும். அடுத்து வந்து minus 15 வந்து இங்க உள்ள போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி தான் ரெண்டு நம்பர் எடுத்தா மல்டிப்ளை பண்ணா minus 54 வரணும். ஆடோ சப்ராக்டோ பண்ணா என்ன வரணும்? Minus 15 வரணும். இப்போ என்ன நம்பர் எடுக்கிறது அப்படினா நம்ம ஆல்ரெடி போன எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் 18 ayum 3 ayum 6 ayum 9 ayum edutha mattum na idu vandu subtract panna 15 varum idu vandu add panna 15 varum so ipo namba enna number edukkiradu appdin pathinga ipo na first vandu 18 ayum 3 ayum edukuren 18 ayum 3 ayum minus panna 15 varum correct ingla minus panna 15 varum ana minus 15 nu varanum ipo namba eppa rendu number minus pannuvom one number plus liyum one number minus liyum irundha minus pannuva adhaadu different sign irundha da minus pannuva ipo indha rendu number la edhukku onnathukku minus kudukkanum nu artham ipo endha number ku minus kudukkiradhu appdin paatha inge paarenga inge irukkira sign enna sign inge varum subtract pannittu periya number oda sign dhaan inge poduvom appo inge irukkira sign ah periya number ku kudukkanum innoru sign ah chinna number ku kudukkanum nu artham ipo minus 18 plus 3 minus 15 vandiruchu அதே மாதிரி இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் -54 வந்துருச்சு கரெக்ட்டுங்களா புரியுதுங்களா இப்போ இந்த ரூட் தான் கரெக்ட்டா இருக்கும்னு அர்த்தம் சரி இப்போ இது இதையே செட் ஆகாதா அப்படினு பார்த்தா இங்க பாருங்க 6 ஐயும் 9 ஐயும் எடுக்கறேன் இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணா மட்டும் தான் 15 வரும் அப்ப ஆட் பண்ணா என்ன அர்த்தம் ரெண்டுத்துக்கும் நான் பிளஸ் தான் கொடுத்தாகணும் அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது +15 தான் எனக்கு இங்க வரும் -15 வராது அப்ப இத இதனால எடுக்க முடியாதுன்னு அர்த்தம் இத தான் எடுக்க முடியும்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ ரூட்ஸ் எடுத்தாச்சு இப்போ அடுத்து இங்க இருக்குற 2-வை ரெண்டுத்துக்குடியும் நம்ம வந்து டிவைட் பண்றோம் ஓகே சோ டிவைட் பண்றோம்னா என்ன அர்த்தம் இது வந்து கேன்சல் ஆகாது அப்படியே வச்சுக்கலாம் இங்கயும் x இங்கயும் x போட்டுக்கணும் இது வந்து கேன்சல் ஆகாது 2 1s are 2 2 9s are 18 இப்போ ரூட்ஸ் எப்படி எழுதணும் ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் minus 15x minus 27 ஆர் என்ன ஃபேக்டர் பாருங்க x minus 9 into 2x plus 3 புரியுதுங்களா சிம்பிள் கான்செப்ட் தான் கொஞ்சம் நீங்க வந்து ஃபேக்டர்ஸ் எடுக்கிறதுல மட்டும்தான் இருக்கு இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா சாய்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதப்படி எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் முடியும் ஓகே சோ இது இது வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் மெத்தட் உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு உங்க புக் மெத்தடும் போடலாம் ஸ்பிட்டிங் தி மிடில் டம் நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அந்த மெத்தட் ரெண்டு மெத்தடுமே போட்டுருக்கேன் 3.27 எக்ஸாம்பிள்ல ரெண்டு மெத்தடுமே போட்டுருக்கேன் நீங்க அதை வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்